ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ் இந்த விளாக்ல ஏர்லி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரலாம் என்ன ஒர்க் பண்ண அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லீவ் அப்படின்றதுனால நான் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எழுந்தேன் சிம்பிளான ஒரு கோலம் தாங்க போட்டிருக்கேன் ஆறு புள்ளி வச்சு ஒரு சின்ன கோலம் கோலம் போட்டு முடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா டீ வச்சிருக்கேன் டீ வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ப்ளைன் டீ தான் வச்சுருக்கேன் மார்னிங் எப்போவுமே நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் டீ குடித்தேன் அப்படின்னா தான் ஒர்க் வந்து சுறுசுறுப்பாக செய்கிற மாதிரி தோணும் அதனால் டீ குடிச்சி தான் எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை தோசை தான் செய்ய போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை தோசை அவ்வளவெலுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி கிறிஸ்பியான கோதுமை தோசை தான் ரெடி பண்ண போகிறேன் கிறிஸ்பியான கோதுமை தோசை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவு அரிசி மாவு அரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது கோதுமை தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்ட அப்புறமா அது கூட அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து கலக்கும்போது நம்ம தோசை மாவு பதம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றும் போதே ரவை அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணாலும் அளவுக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் கோதுமை தோசைக்கு இப்போ வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து அதுக்கு சைடிஸ் வந்து நான் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் இந்த தக்காளி சட்னி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி இந்த குயிக்கான தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை பழுத்த பழமாக எடுத்துக்கணும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்தாச்சு கோதுமை தோசைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து கரைச்சி வச்சுருக்க மாவில் தோசை சுட்டுக்கலாம் தோசை சுடும்போது நான் வந்து இன்றைக்கி தோசைக்கல் வந்து இரும்பு தோசைக்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோதுமை தோசை சப்பாத்தி செய்கிறதுக்கு மோஸ்ட்டாக இந்த இரும்பு தோசைக்கள் தான் யூஸ் பண்ணி செய்வேன் தோசை ஊற்றி அதை போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது நார்மலாக கோதுமை மாவு மட்டும் சேர்த்து சுடுறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க கிறிஸ்பியான கோதுமை தோசை டூ மினிட்ஸில் செய்யக்கூடிய பச்சை தக்காளி சட்னி நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிற டைமிங்கில் இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாகவும் சாப்பிட்டுக்குவாங்க நமக்கு வேலையும் வந்து கம்மியாகும் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் செங்குக்குள்ளே நிறைய பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும் அப்பப்போ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வந்து ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு பாத்திரம் விளக்கிற அந்த டிஷ்வாஷ் வந்து தீந்துருச்சு அது வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் பாத்திரம் விளக்குறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆம்பே இண்டியா என்டர்பிரைஸஸில் கிடைக்கிற ஹோம் கேர் ப்ராடக்டில் ஒன்று தான் இது நான் இது பாத்திரம் விளக்கிறதுக்காக ரொம்ப லைக் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் இதில் வந்து இந்த பாட்டிலில் த்ரீ ஈஸ்ட் ஒன் ரேஷியோவில் நான் கலந்து வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் மூணு பங்கு தண்ணி ஒரு பங்கு நம்ம அந்த டிஸ்டர்ப் சேர்த்தோம் அப்படின்னா போதும் த்ரீ மந்த்ஸ் வரலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இதில் கோகோனட் ஆயில் அலோவீரா ரெண்டுமே கலந்துருக்கிறனால கை வந்து எரியாமல் இருக்கும் பாத்திரமும் நல்லா பளபளப்பாக இருக்கும் நம்ம கலந்து வச்சிருக்கிற லிக்விட் வந்து பாத்திரம் விளக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதனோட லிட்டும் கொடுத்துருக்காங்க அந்த லிக்விட் வந்து வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணலாம் இப்போது லிக்விட் கலந்து வச்சாச்சு பாத்திரம் வாஷ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு டைம் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த லிக்விட் ஊற்றிட்டு நான் வாஷ் பண்ணுவேன் இந்த லிக்விடில் ஒரு டைம் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்ப எக்கனாமிக்காகவும் இருக்கும் டிஷ் ஒரு தடவை எடுத்துகிட்டு நம்ம இவ்வளோ பாத்திரம் வாஷ் பண்ணியாச்சு அடுத்து வந்து பால் பாத்திரம் இருக்குது பால் பாத்திரம் தேய்க்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா வேற ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன் பால் பாத்திரம் விளக்கிற ஸ்க்ரப்லேயே எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்க பாலோட ஸ்மெல் எல்லா பாத்திரத்துலேயும் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வேற ஒரு ஸ்க்ரப்பில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாலோட ஸ்மெல்லே சுத்தமாக இல்லாமல் இருக்கும் பால் பாத்திரம் முட்டை சமைக்கிற பாத்திரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற பாத்திரம் இது எல்லாமே டிஸ்டர்பில் வாஷ் பண்ணும்போது அதனோடய ஸ்மெல்லே கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது பாத்திரமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு புது பாத்திரம் மாதிரியே இருக்கும் மேலே வந்து ஒயிட் கோட்டிங்கும் படியாமல் இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோம் கேர் ப்ராடக்ட் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதனோட ப்ளேஸில் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ஆகட்டும் அடுத்து லெவன் தேர்ட்டிக்கு மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்றதுக்காக ஆஃப் தர்பூசணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் தர்பூசணி மில்க் ஷேக்கில் ஐஸ்கிரீம் சேர்த்து தான் பண்ண போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இந்த தர்பூசணியில் கால்வாசி மட்டும் அறுத்து எடுத்துக்க போகிறேன் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு மேலோட்டமாக இருக்க சீடெல்லாம் எடுத்தால் போதும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ்லாம் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அதுக்கூட ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம் இந்த மில்க் ஷேக்கில் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு மூணு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்தா போதும் அதனால் மூணு டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு டம்ளர் மில்க் சேர்த்துட்டு அதையும் மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிவிட்டு மேலே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு வேலையெல்லாம் முடித்து நல்லா டயர்டாக இருக்கிற டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் க்விட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி மில்க் ஷேக் எடுத்துக்கும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த மில்க் ஷேக்கை எனர்ஜெட்டிக்காக குடிச்சிட்டு கொஞ்சம் அஃபீஷியல் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் என்னோடய லஞ்சை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ டுவெல் தேர்ட்டிக்கு தான் நான் வந்து என்னோடய லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லஞ்சுக்குமே இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ரெடி பண்ணேன் மீல் மேக்கர் சாதம் தாங்க செஞ்சேன் இந்த மீல் மேக்கர் சாதம் செய்கிறதுக்காக நான் ரெண்டு துண்டு பிரிஞ்சி லீஃப் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருந்தேன் இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின அப்புறமா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கின அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்த ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம மீல் மேக்கர் சாதம் செய்யும் போது அந்த மீல் மேக்கரை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்க்குற மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் சாப்பிட்றவங்களும் மீல் மேக்கரை எடுத்து வைக்காமல் சாப்பிடுவாங்க நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்த அப்புறமா ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தான் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் அளவு ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் தான் வைச்சேன் அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வந்த அப்புறமா இறக்கிடலாம் இப்போது ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி ஒரு மெல்லிசான கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிர் உதிராக வந்திருக்கு இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஸாக வந்து தயிர் பச்சடியும் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த சிம்பிளான லஞ்சோடு முடித்தாச்சு இதோட என்னோடய ஒர்க் முடிஞ்சது என்னோடய பொண்ணு வந்து புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்த ரோஜா செடி ஒன்று அதை நடுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகான ஆரஞ்சு கலரில் பூ பூத்துருக்கிற இந்த ரோஜா செடி எங்கள் மேம் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது இந்த செடியை வந்து நான் இந்த இடத்துல தான் வைக்க சொல்லியிருக்கேன் ரொம்பவே அழகாக பூ பூத்துட்ருக்கேன் இந்த ரோஜா செடியை இங்கே நட்டு வச்சாச்சு இந்த விளாகை இதோடு முடிச்சிடலாம் இதில் ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்